கிராமம் பச்சை பசேல ரொம்ப அழகா இருக்கா? இந்த அழகான அமைதியான கிராமத்துல தான் நான் பிறந்தேன். என் பேரு ஏல குந்தவி. இந்த ஒரு வாய் வாங்கிட்டு போ. என்னம்மா இந்த ஊர்லயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எல்லாரும் எங்க அப்பா கிட்ட தான் வருவாங்க. சில சமயம் என்கிட்டயும் வருவாங்க. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு, ஒருத்தி தமிழ் இன்னொருத்தி சுப்பு. நாங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்னா தான் படிச்சோம். சாரி சாரி சாரி, ஒன்னா தான் சுத்தணும். லோக்கல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுப்படாத ஸ்கூல். அதுக்கப்புறம் அம்பையில் இருக்கிற விமென்ஸ் காலேஜ். நேற்று எங்கள் அப்பா பார்க்க டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தான். ஸ்டைலில் ஒரு கண்ணாடி, கண்ணில் ஒரு மச்சம், அப்படி இருந்தான். டி அவனா கண்ணாடி போட்டிருந்தாள், அப்புறம் எப்படி மச்சம் பார்த்தா? எங்கள் கெட்ட நேரம், நாங்க கோ எஜுகேஷன்லயே படிச்சது இல்ல. அதுவும் எங்க பிரின்ஸ் இருக்காளே. எப்போது பக்கத்து ஒரு காலேஜ் பசங்க சைட் அடிக்கலாம்னு எங்க காலேஜ் பக்கம் வருவானுங்க. அப்படி வந்தா அவ்வளவுதான். அப்புறம் எங்க காலேஜ் பக்கம் சைட் அடிக்க எவன் வருவான்? எங்களை பார்த்து செம்ம ஃபிகர்னு சொல்ல ஒருத்தன் கூட இல்லை தெரியுமா? பாவம் நாங்க. அப்பதான் நான், தமிழ், சுப்பு மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். வாழ்க்கையில் கல்யாணம்னு பண்ணா அது லவ் மேரேஜாக தான் இருக்கணும்னு தீர்மானித்தோம். நல்ல பசங்களை தேட ஆரம்பித்தோம். சூப்பர்ல. மச்சான் மச்சான், அவனை பாரு. பொறுக்கி மாறி இருக்கா. ஓடி மீசக்காரனுக்கு எவ்வளவு பரவாயில்ல. ஓடி வீட்டுல பயங்கரமா சண்டை எல்லாம் நடந்துச்சு. யாரும் ஒத்து வர மாதிரி தெரியல. தைரியமா முடிவெடுத்தோம். அவங்க நினைச்ச மாதிரியே நல்ல பசங்களா கிடைச்சாங்க. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏ பாண்டியம்மா, குந்தவைய பொண்ணு கேட்டு குற்றாலத்துல இருந்து மாப்பிள வந்திருக்கு, பேசி முடிச்சிடலாமா? சுப்பையா, இவ வயசுல எல்லாம் எனக்கு ரெண்டு புள்ளையா இருந்துச்சு. இந்த சிறுக்கை கிசைக்கு நம்ம பேச முடியல. கிழவி உன்னை கொள்ற இரு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கடவுளே, எனக்கு அது மாத்திரம் நடந்துடவே கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கானோ எனக்கு வரப்போற புருஷன். ஆஹா,
கொடுத்துரு. இங்க பார், ஒருத்தன் கல்யாணத்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா எதுக்கு? அந்த மாப்பிள்ள தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பீரோ இல்ல ஒரு மிலிட்டரி புல்லோ வாங்கி தருவான்ற ஒரு ஆசையில தான். ஆனா மாப்பிள்ள நீ எங்களுக்கு ஒரு வாட்டர் பெட் வாங்கி கொடுக்காம பாக்க வச்சு ஒண்டியா பீர் குடிச்சிட்டு வர, காலி பாட்டில வாங்கி போறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வரணுமா? தனியா பண்றான் மாப்பிள்ள வர. நான் வீட்டுல பார்த்தே கல்யாணம் பண்ணிருப்பேன், மீசையை பார்த்து ஏமாந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் லைஃப் நல்லா இருக்குங்கிற என்னோட ஃபார்முலா இப்போ தூள் தூள் ஆயிடுச்சு. Shh.
நூடுல்ஸ். உங்க அப்பா அம்மா வீட்ல இல்லையா? அவங்களுக்கு பொறுப்பே கிடையாது. ஒரு சின்ன பொண்ணு வீட்ல இருக்கேன்னு எங்கேயாவது லவ் பண்ணி சுத்திட்டே இருப்பாங்க. நீ சாப்பிடு. எங்க அம்மா அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அது அவங்க முதல்ல லவ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க முதல்ல லவ் பண்ணிக்கலையே, அதனால இப்ப லவ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க.